இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தனாக்கா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மனோர கோட்டையில் தான் இருக்கும். இந்த கோட்டை வந்து இரண்டாம் சரபோஜி மன்னனால் 1814 ஆண்டுலேருந்து 1815 ஆண்டு வரை கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டை வந்து எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையோட மற்ற சிறப்பம்சம் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். தஞ்சாவூர்ல இருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மல்லிப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல தான் இந்த கோட்டை இருக்கு. இந்த கோட்டைக்கு போறதுக்கான பஸ் ஸ்டாண்ட் இதுதான். இங்க இருந்து சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா நம்ம கோட்டைக்கு போயிடலாம். என்னதான் நம்ம சிட்டி பஸ்ல டிராவல் பண்ணாலும் கிராமத்து பஸ்ல போற ஃபீலே தனிதான். நடந்து போற இந்த 1/2 கிலோமீட்டர் பயணத்துல சுத்தி பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. குறிப்பா வந்துட்டு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சின்ன பசங்கலாம் அங்க இருக்கக்கூடிய குளத்துல விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு நுழைவு கட்டணமா 5 ரூபாய் வாங்குறாங்க. இந்த கோட்டையை சுத்தி இருக்கக்கூடிய இந்த அகழி வந்து இந்த கோட்டைக்கு ஒரு முக்கிய சிறப்பம்சமா சொல்லப்படுது. அவங்களோட எதிரிகள் சுலபமா இந்த கோட்டைக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரியான அகழியை அமைச்சிருக்காங்க. இந்த சின்ன பாலம் வழியாக தான் நம்ம கோட்டைக்குள்ள போக முடியும். இப்போதைக்கு இது வெறும் பாலமாக தான் இருக்கு, ஆனால் அந்த காலத்தில் இது வந்து ஒரு கதவாகவே இருந்திருக்கு. பழைய தமிழ் படங்களில் பார்த்துருப்போம், ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலம் வழியாக எல்லாருமே குகைக்குள்ளே போவாங்க, போனதுக்கப்புறமா அந்த பாலமே கதவாகி முடியும். ஸோ அதே மாதிரி தான் இது வச்சுருந்துருக்காங்க. மராத்திய மன்னனான இரண்டாம் சரபோஜி அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களோட ஒரு நல்ல நட்பில் இருந்திருக்காரு. அறுகோண வடிவத்தில் 8 மாடி கொண்ட இந்த கோட்டையை கட்டுறதுக்கு முக்கியமான காரணமே 1815 ஆண்டு பெல்ஜியம்ல இருக்க வாட்டர்லூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நெப்போலிய மன்னனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர் நடந்தது. அந்த போர்ல நெப்போலிய மன்னனை வீழ்த்தி ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆங்கிலேயர்களின் அந்த வெற்றியை பாராட்டும் விதமா தான் இரண்டாம் சரபோஜி மன்னன் இங்கே இந்த கோட்டையை கட்டியிருக்காரு. இந்த கோட்டையில மன்னரோட குடும்பம் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோட்டையை அந்த காலத்துல ஒரு கலங்கரை விளக்கமாகவும் செயல்பட்டிருக்கு. இந்த கோட்டைக்குள்ள போறதே நமக்கு ஒரு குகைக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை அவங்க எதிரிகள் யாராவது புதுசா இந்த கோட்டைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கோட்டையோட வழித்தடத்தை வந்து எளிதாக புரிஞ்சுக்காத அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. இந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடங்களில் போருக்கு தேவையான ஆயுதங்கள், போர் விலங்குகள், அது மட்டும் இல்லாமல் போர் வீரர்களும் இங்கே தங்கினதாக சொல்லப்படுது. 2005 ஆண்டு வந்த சுனாமியில் இந்த கோட்டை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டையை இப்போ தொல்லியல் துறை பாதுகாத்துட்டு வராங்க. இந்த கோட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி இதுக்கு பக்கத்தில் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு காரணமாக இந்த கோட்டைக்குள்ளே வர பார்வையாளர்களை 2 மாடி வரையும் தான் அனுமதிக்கிறாங்க. 2 மாடி வரையும் தான் நம்மளால போக முடியும். 2வது மாடியிலேயே கதவு போட்டு பூட்டியிருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ள சுத்தி பார்க்கறதுக்கு பெருசா எதுவும் இல்லைனாலும் இதோட கட்டட அமைப்பு, இதோட வரலாறு இதெல்லாம் வந்துட்டு நம்ம நேர்ல நின்று பார்க்கும்போது ஒரு புதிய அனுபவமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோட்டையோட 2வது மாடியிலிருந்து பார்க்கும்போது கடலும் பச்சை பசலின் பசுமையான தென்னை மரங்களும் கண்களுக்கு தீரா விருந்துன்னே சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சந்தி.